அமெரிக்கர்கள் மூன்று பேருக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு. நடப்பாண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் பென் பெர்னகி உட்பட மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஸ்டாக்ஹோமில் உள்ள ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸில் நோபல் தேர்வு குழு நேற்று தெரிவித்துள்ளது. நோபல் தேர்வு குழு தெரிவித்துள்ளதாவது, நடப்பு ஆண்டுக்கு பொருளாதாரத்திற்கு வழங்கப்படும் நோபல் பரிசுக்கு அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் பென் எஸ் பெர்னகி, டக்ளஸ் டபிள்யூ டயமண்ட் மற்றும் பிலிப் ஹெச் திப்விக் ஆகிய மூன்று பொருளாதார வல்லுநர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் வங்கிகள் மற்றும் நிதி நெருக்கடிகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டதற்காக இந்த பரிசுக்கு தேர்வாகியுள்ளனர். இவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் நிதி நெருக்கடிகளின் போது வங்கிகளின் பங்கு பற்றிய நமது புரிதலை கணிசமாக மேம்படுத்தியுள்ளனர். மேலும் வங்கி சரிவை தவிர்ப்பது ஏன் இன்றியமையாதது என்பது அவர்களின் ஆராய்ச்சியில் முக்கியமான கண்டுபிடிப்பாக அமைந்துள்ளது. வரும் டிசம்பர் 10 தேதி நடைபெற உள்ள விழாவில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த இந்த மூன்று பொருளியல் வல்லுநர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். மேலும் இவர்களுக்கு ரொக்க பரிசு தொகை $900,000 வழங்கப்படும். கடந்த ஆண்டில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசுக்கு மூவர் தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி குறைந்தபட்ச ஊதியம், குடியேற்றம் மற்றும் கல்வி ஆகியவை தொழிலாளர் சந்தையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக நோபல் பரிசில் பாதி டேவிட் கார்டுக்கும், பாரம்பரிய விஞ்ஞான முறைகளுக்கு எளிதில் பொருளாதார பிரச்சினைகளை எவ்வாறு கண்டறிவது என்பதை முன்மொழிந்ததற்காக நோபல் பரிசின் எஞ்சிய பாதி ஜோஷ்வா ஹாங்கிரிஸ்ட், குயிடோ ஹிம்பன்ஸ் ஆகிய இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. நோபல் நினைவாக ஸ்வீடிஷ் மத்திய வங்கியால் இந்த விருது நிறுவப்பட்டது. இந்த பிரிவில் முதல் வெற்றியாளர் 1969 தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.